இந்த மாதிரி ஓட்ட விழுந்த அலுமினிய சட்டியை இந்த மாதிரி ஃபியூஸ் போன பழைய பல்பை யூஸ் பண்ணி எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லி இந்த விட நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபியூஸ் போன எல்இடி பல்போட மண்டையை மட்டும் தனியாக இந்த மாதிரி கழட்டிருங்க. கலட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சுத்தியில் எடுத்துகிட்டு இதில் இருக்க பிளாஸ்டிக் போதியமான டொம்முன்னு ஒரு அடி அடிச்சிருங்க. இந்த மாதிரி நீங்கள் அடித்தாலே போதும் இந்த பகுதியை மட்டும் இந்த மாதிரி தனியாக கலந்துட்டு வந்துடும். கலந்துட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பகுதியத்துக்கு தூரப்பட்டுருங்க. அடுத்ததாக இதில் சைடில் நின்றுட்டு இருக்க இந்த ரெண்டு பகுதியும் தனியாக எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பின்னாடி கருப்பு கலரில் நின்றுட்டு இருக்க இந்த பகுதியும் தனியாக எடுத்துருங்க. அடுத்ததாக இந்த பகுதியில் இதை தனியாக கட் பண்ணி இதை ஒரு பிளேட் மாதிரி விரிச்சிருங்க. இப்போ அடுத்ததாக இந்த அலுமினியம் பிளேட்டை நல்ல ரவுண்டாக சுருட்டிருங்க. அடுத்ததாக இந்த மாதிரி சுருட்டின அலுமினியம் பிளேட்டை இந்த மாதிரி சுத்தியில் யூஸ் பண்ணி நல்லா ரவுண்டாக வர மாதிரி அடித்து ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூப்பராக ரவுண்டாக வந்ததுக்கப்புறம் இதோட மேல் பகுதி இந்த மாதிரி சுத்தியில் யூஸ் பண்ணி அடித்து மேல் பகுதி மட்டும் விரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததான் ஓட்ட விழுந்த சட்டி எடுத்துவாங்க. அந்த செட்டில் எந்த இடத்துல ஓட்ட விழுந்திருக்கோ அந்த பகுதியை ஃபுல்லாக அந்த மாதிரி உப்புத்தால் வச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த செட்டப்பை பாத்திரத்தோட உள்பகுதி வழியாக அந்த ஓட்டைக்குள்ளே உள்ளே விட்டுருங்க. அடுத்ததான் இந்த பாத்திரத்தை இந்த மாதிரி மரக்கட்டை மேலே இந்த ஓட்டைக்கு நேராக வச்சுருங்க. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு சுத்தியில் எடுத்துகிட்டு இந்த பகுதி மேலே மெல்ல மெல்ல தட்டுங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் உள்பகுதியில் இருந்து அந்த ஓட்டை சூப்பராக அடைஞ்சு பார்க்குறதுக்கே நீட்டாகிட்டு அதே மாதிரி பின்பக்கமும் பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம போட்டு அந்த அலுமினியம் விரிஞ்சு சூப்பராக ஓட்டையை அடைச்சிட்டு இப்போ நம்ம இதோட அவுட்புட்டை செக் பண்ணுறோம். இதில் ஃபுல்லாக தண்ணியை நிரப்பி நம்ம செக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை அடுப்பில் சூடு பண்ணியும் செக் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. ஆனாலும் ஒரு சோடு தண்ணி கூட லீக் ஆகலை. இப்போ இதே பாத்திரத்தை அப்படியே அடுப்பில் வச்சு நம்ம சூடு பண்ணி செக் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் தண்ணி எவ்வளோ நல்லா கொதிக்குது அப்படிங்கிறது. இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு சோட்டு கூட லீக் ஆகலை. இதிலிருந்து இதோட உறுதித்தன்மை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ரிவீட் உங்கள் ஏரியாவில் கிடச்சிதுன்னா அந்த ரிவீட்டை வாங்கி அந்த ஓட்டில் வச்சு ரெண்டு பக்கமும் நீங்கள் அடிச்சு விட்டாலே போதும், வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ ஒரு நீங்கள் நாங்கள் யூஸ் பண்ண மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா அதில் சுற்றியில் கையாளும் போது கொஞ்சம் பொறுமையாக கையாளணும். அப்போ தான் நாம் எதிர்பார்க்குற அவுட்புட் கிடைக்கும்.